ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னையில் வடபழனிக்கு வந்திருக்கோம். வடபழனியில் எங்கே வந்திருக்கோன்னா குமரன் காலனி. குமரன் காலனியில் கலாசா ஸ்டூடியோ, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அந்த ஹோட்டல் பேர் வந்து ஏவிகே வீட்டு சாப்பாடு. இங்கே வந்து மீன் ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த கடையிலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வரைக்கும் அந்த மீன் ஃப்ரையோட ஸ்மெல் வந்து அப்படி இருக்கும், சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம், வாங்க. வியூவர்ஸ், இங்கே பாருங்க, ஏவிகே வீட்டு சாப்பாடோட ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை எவ்வளோ பெருசு பாருங்க. வஞ்சர மீன், இது கோலா மீன். இவங்களோட ஸ்பெஷலே வந்து மீன் ஃப்ரை தான். அந்த மீன் ஃப்ரை என்னன்னா, இந்த மசாலா வறுக்கும் போது அவ்வளோ ஸ்மெல்லு வெளியில் வரும், அது என்ன தான் போடுறாங்கன்ட்டு தெரியாது. இந்த மசாலாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்ச நஞ்ச டேஸ்ட் இல்லை. அப்படியே அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறது பா, எக்ஸாக்டாக சூப்பராக இருக்குது. நீ பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன் மட்டும்தான் இந்த ஓனர் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து அந்த மசாலா, மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். பட் இவங்க அப்படி இல்லை, ஏதோ பஜ்ஜி மாவு போடுற மாதிரி எடுத்து அப்படியே போடுவாங்க, அப்படியே மேலே அப்படியே தடவுவாங்க, தடவிட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வறுப்பாங்க. மிளகு தூளை போடுவாங்க, கருவேப்பிலை போடுவாங்க. அது எப்படி தான் இதுக்குள்ளே டீப்பாக இறங்கணும்னு தெரியவே இல்லை. சீக்ரெட் மசாலா, சீக்ரெட் மசாலான்னு சொல்லுவாங்களே, இதை போல் ஒரு சீக்ரெட் மசாலா யாராலையுமே பண்ண முடியாது. ஆஹா, கோலா மீனை வச்சுருவோமா? பாருங்க நல்லா ஃப்ரெஷ் வருது. ஓய்யோ வியூவர்ஸ், பாருங்க ஃபஸ்ட்டு உங்கள் பிளேட்டில் சாதம் தராங்க, அப்புறம் பாருங்கள் மீன் குழம்பு. என்ன மீன் போட்டிருக்கீங்க அதில்? வஞ்சர மீனா இல்லை அயலையான்னு தெரியலன்றாரு. தலையெல்லாம் பார்த்தா இந்த அயல மாதிரி தெரியல, வஞ்சர மாதிரி தான் இருக்குது. இவங்க மீன் குழம்புல என்ன ஸ்பெஷல்னா, கேரளா புளி போட்டு தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு மட்டும் ஒரு பைட் போவோமா? நல்லா தலையோட பீஸ் ஒன்று வந்திருக்கு, வஞ்சிரத்துது, அதை விடக்கூடாது. வா, அந்த குழம்புலியோட ஃப்ளேவர் அந்த தலையிலலாம் இறங்கி அவ்வளோ ருசியாக இருக்குது. நானும் ஆல்மோஸ்ட்டாக ஒரு 15 இயர்ஸாக உங்கள்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறல. கன்சியூட்டிவாக அந்த குவாலிட்டியான அந்த டேஸ்ட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எப்படி தான் அவங்களால முடியுதுன்றது தெரியல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்லைஸை பாருங்கள், இது எவ்வளோ திக்னஸ்ஸு, படா படா ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. ஒரு பைட் சாதத்தோட போயிடுவோமா? ஐயோ, தண்ணி பார்த்துனீங்கன்னா தண்ணியோட பேர் வந்து பப்ளி பேக்கெட் ட்ரிங்கிங் வாட்டர். ஆக்சுவலாக நம்ம சேனலுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் வரும், இதில் ஈ வந்திருக்கு, அதனால் பப்ளியை பார்த்தோன்னு ஒரு சின்ன சந்தோஷம். ஓகே, இன்னொரு பைட்டு போயிடலாம். நல்ல ஒரு மசாலாவை எடுத்து சாதத்தில் வைப்போம். எப்படி ஃப்ளே எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ளஷ்ஷு எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்ல பெரிய பைட்டாக போகும். இந்த மசாலாவோட லெவல் வேற லெவலுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய சாப்பிடணும் சாப்பிடணும்னு தூண்டுது. ஆக்சுவலாக தகட்டும், ரொம்ப சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ருசியாக இருக்குது. வடபழனி வந்தீங்கன்னா இந்த ஃபிஷ் மீல்ஸை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. வியூவர்ஸ், அடுத்தது இவங்க ஒரு துவையல் கொடுத்துருக்காங்க, இதுவும் கேரளா பேஸ் தான் இருக்கும், அதையும் டேஸ்ட் பண்ணுவோம்.
ஃபுல்லுன்னு இருக்குது. நல்லா பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் புளிப்போட வாயில் வச்சோம்னா அந்த துவையில் வந்து சுல்லுன்னு இருக்கும். இந்த கேரளா பேஸ் அருமையாக இருக்குது. அடுத்து கோஸ் பொரியல் சாப்பிடுவோம். ஆ, நல்லா வெஜ் ஹோட்டலில் செய்கிற மாதிரி அருமையாக செஞ்சுருக்காங்க. அடுத்து கீரைக்கு போவோம். நல்லா சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஊர்கா டாப் கிளாஸ் ஊர்கா நல்லா பண்ணியிருக்காங்க. விவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல். இந்த துவையலோடு வச்சு இந்த மீன் குழம்பு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த ஃபிஷ்ஷு வந்து டே பை டே, அதாவது சீஸ்னல் ரேட், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட்டு, மீனோட சைஸை பொறுத்தோம், என்ன மீன் இருக்கோ அதை பொறுத்தோம். அதனால் அது இங்கே வந்தால் தான் இது பண்ண முடியும். மீல்ஸோட ரேட்டு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம யார் கூட பேச போகிறோன்னா ஏவிகே வீட்டு சாப்பாடோட எம்டி கிட்ட பேச போகிறோம். எம்டினா ரொம்ப பெரிய ஆள் இல்லை, ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப யூத்து. அவர்கிட்ட இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலு என்னன்றது எல்லாத்தையுமே கேட்போம். ஓகேவா பாஸ்? வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட். உங்களோட மீன் இந்த அளவுக்கு மசாலா இவ்வளோ ருசியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுவும் சீக்ரெட் விஷயம். அந்த சீக்ரெட் வச்சு நாங்கள் என்ன வாஷ் பண்ண போகிறோம்? அது இதுலேயும் சொல்ல சொல்லமா இதை வச்சுருக்கோம். அப்பாவோட இது, அப்பாவோட இது ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நாங்கள் வெளியில் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேறு என்னென்ன ஸ்பெஷல் உங்கள்கிட்ட இருக்குது? ஸ்பெஷல் வந்து ஃபிஷ்ஷு, மஞ்சரம் அந்த மாதிரி இருக்குது, சிக்கன் இருக்குது, ஃப்ரான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, மட்டன், பிரியாணி அதெல்லாம்? மட்டன் இருக்குது, மட்டன் இருக்குது. நம்மக்கிட்ட பிரியாணி இல்லை. பிரியாணி போட்டிருந்தோம், இது எல்லோரும் பிரியாணியாக இது பண்ணுறதுனால, ஃபிஷ்ஷு இது பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சாது. இப்போ உங்கள்கிட்ட மீன் குழம்புல குடம்புளி மட்டும் போடுறீங்க, கேரளா புளி. தமிழ்நாட்டு புளி போட்டு மீன் குழம்பு செய்கிறது இல்லையா நீங்கள்? ஆமாம். அது என்ன, இந்த புளி காலியாச்சுன்னா அதுதான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அப்போ ரெண்டு ரெண்டு மீன் குழம்பு உங்கள்கிட்ட? ஆனால் ஒரே டைமில் ரெண்டும் இருக்காது, இது காலியானால் அது பண்ணுவீங்க. ஓகே ஓகே ஓகே. வியூவர்ஸ், இங்கே வந்தால் ரெண்டு புளியும் கிடைக்கும், அதனால் அந்த ரெண்டு புளி குழம்பையும் இங்கே வந்தால் நல்லா டேஸ்ட் பண்ணலாம். அதோட மீன் மசாலா எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம சேனல் மூலயமா இவங்க நிறைய பிரான்ச்சஸ் திறக்கணும், மேலும் 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 பெருசாக வளரணும்னு சொல்லி நம்ம சேனல் மூலயமா வாழ்த்துறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ இந்த நல்ல சூப்பரான மீனில் அருமையான மசாலாவோட ரொம்ப அருமையாக முடிஞ்சது. இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸோட டிஃப்ரெண்ட்டான ஹோட்டலில் இருந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, அன்டில் தென், சைனிங் ஆஃப் ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். வியூவர்ஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும். ஓகே பாய்.